ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி மிளகா கிள்ளிப்பட சாம்பார் தான் பார்க்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்ட்டு ஈஸியாக இருந்து எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் வந்து எப்படி வைக்கிறேன்றத நீங்கள் பாருங்கள், கற்றுக்குங்க. ஒரு கப்பு துவரம்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன் பெருசாக வெட்டி, பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, சின்ன தக்காளி ஒன்று, கொஞ்சம் மஞ்சள்தூள் வச்சுருக்கேன், ஒரு 6 பூண்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. நம்ம அது எல்லாத்தையுமே இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். அந்த பருப்போட பருப்பு சேர்த்துக்குங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஓகே, இதான் போட்டாச்சு. நான் மூடி வச்சு 3 விசில் வைக்கலாம். ஃபஸ்ட்டு 3 விசில் வச்சா பருப்பு வெந்துடும் கரெக்டாக. இப்போ வந்துடுச்சு, மற்ற வச்சு கலஞ்சிக்கலாம். இப்போ இந்த சாம்பார் எல்லாருக்குமே தெரியுமே, இந்த சாம்பார்னா அவங்க வீடியோ போடுறாங்களே, இது யாருந்தான் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இதுவும் சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாமல் இருக்கலாம், இப்போ சில கல்யாணம் உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் நான். நான் வந்து பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், இப்போ தாளிச்சிக்கலாம் சாம்பாரை. பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கடுகு வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், மறுபடியும் கொஞ்சம் ஜீரகம் வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கூட வந்து நீங்கள் தோலடி அடிச்சுக்கோங்க, ஒரு 3 பல் பூண்டு எடுத்து தோலடி அடிச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 3, ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். நம்ம எல்லாமே அதில் போட்டிருக்கோம், இப்போ பொரிஞ்சிட்ருக்கு. வாசனை கம்மங்கம்மல் வந்துட்டுருக்கு, செமையாக இருக்குது வாசனை. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான், இப்போ புரிஞ்சிடுச்சு. நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ரெடியாக, நம்ம அதை சேர்த்துக்கலாம். கொதிக்கிட்டு நல்லா, ஏதாவது அந்த புளி இந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மஞ்சள் வந்து பருப்பு சேர்த்ததுனால இதில் சேர்க்க வேண்டாம். மஞ்சள் நம்ம பருப்பில் மஞ்சள் சேர்த்துட்டோம், அதனால் நீங்கள் அதுவும் இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு சேர்க்கல, நான் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா கொதிச்சிச்சு, இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். அடைஞ்சி வச்ச பருப்பை இப்போ தான் சாம்பார் கலரை பாருங்கள், சூப்பராக இருக்குன்ட்டு. சாம்பார் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் காய் இல்லைன்னா டக்குன்னு இந்த சாம்பார் நீங்கள் வச்சிடலாம். ரொம்ப அவ்வளோ பசங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த சாம்பார் நான் வச்சேன். மறுபடியும் நம்ம கொதிக்க வைக்கணும் இதை. நான் கலர் விட்டுக்கல, நடை பிடிக்காமல் நல்லா கொதிக்குது. இப்போ கலரை பாருங்கள், சூப்பராக இருக்குன்ட்டு. நம்ம வந்து இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால தான் வந்து கொத்தமல்லி மட்டும் போடுறேன். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் வேறு கலர் விட்டுக்குங்க. இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பருப்பு போட்டாலே போதும், நீங்கள் நிறைய சாம்பார் வைக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு சாம்பார், மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பரான சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு பாருங்கள், அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.